வணக்கம். பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்புடன் நான் சிந்து. எமது செய்தி தொகுப்புகள் தினமும் காலை 6 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். இரானிய புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு புலம்பெயர் இரானியர்கள் கண்டனம். இரானிய ஜனாதிபதியின் பின்னணி தெரிந்துமா வாழ்த்து தெரிவித்தீர்கள் என்று கேட்கிறார்கள் இரானிய மனித உரிமை ஆர்வலர்கள். ஐநா பரிசோதகர்களை ஆயுதமுனையில் விரட்டியடித்த ஹமாஸ் இயக்கம், அத்துடன் 4000 பாலஸ்தீன சிறுவர்களின் கல்வியும் விரட்டியடிப்பு. இந்தியாவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ரஷ்ய தயாரிப்பு MI-35 ஹெலிகாப்டர் இப்போது தாலிபானின் கைகளில், தாலிபானால் இதை பறக்க வைக்க முடியுமா? இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இரானுக்கு வெளியே இயங்கும் புலம்பெயர் இரானிய மக்களின் மனித உரிமை அமைப்புகள் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. புதிய இரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரெஞ்சு ஜனாதிபதி. இது கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என புலம்பெயர் இரானிய மனித உரிமை அமைப்புகள் கூறியுள்ளன. அமெரிக்காவிலிருந்து இயங்கும் புலம்பெயர் இரானிய மனித உரிமை அமைப்பின் தலைவரும் ஊடகவியலாளருமான மாசிக் அலி நெஜாட், இரானில் புதிதாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதை தெரிந்து கொண்டா அவருக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மனித உரிமை அமைப்பின் சார்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், பிரான்ஸ் போன்ற ஒரு ஜனநாயக நாட்டின் ஜனாதிபதி மற்றொரு நாட்டில் மனித உரிமை குற்றங்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலாமா? 1980களில் 5000 அரசியல் கைதிகளை கொலை செய்ய உத்தரவு பிறப்பித்த இப்ராஹிம் ரைசியின் நடவடிக்கைகள் எப்படியானவை, அவரது பின்னணி என்ன என்பதை பிரெஞ்சு ஜனாதிபதி அறியவில்லையா? ரொஹோல்லா ஜாம் என்பவரின் பெயரை பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் அறிந்துள்ளாரா? அவர் அறியவில்லை என்றால் நாம் அறிய தருகிறோம். இரானில் பிறந்து பிரான்சில் குடியேறிய ரொஹோல்லா ஜாம் ஒரு பிரெஞ்சு பிரஜை. இரானிய இராணுவம் இவரை கடத்தி சென்றது. அப்போது அவர் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்தார். அப்படியிருந்தும் கடத்தி செல்லப்பட்ட பிரெஞ்சு குடிமகனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுத்தவர் நீங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ள இப்ராஹிம் ரைசி என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மாசிக் அலி நெஜாட். இரானின் புதிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மீது மனித உரிமை குற்றச்சாட்டுக்கள் நீண்ட காலமாக உள்ளன. அந்த குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் தான் அமெரிக்கா அவர் மீது தடை விதித்துள்ளது. தற்போது பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு வேறு மேலை நாட்டு தலைவர்கள் இரானிய ஜனாதிபதியை தொடர்பு கொள்ளும் போதும் ஏற்பட போகின்றது. அதை தெரிந்து கொண்டோ என்னவோ பிரெஞ்சு ஜனாதிபதி இரானிய ஜனாதிபதியுடன் பேசிய பின் பிரெஞ்சு ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இரு ஜனாதிபதிகளும் பேசிக்கொண்டார்கள் என்று மட்டும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இரானிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார் என்று தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இரானிய ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் பிரெஞ்சு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை வைத்துத்தான் இப்போது கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். கடந்த மே மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே நடைபெற்ற 11 நாட்கள் யுத்தத்தின் போது காசா பகுதியில் இருந்த சிறுவர் பாடசாலை ஒன்றிற்கு அருகே ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை கொண்டு செல்லும் சுரங்கப்பாதை இருந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். மொத்தம் 2 பாடசாலைகள் அந்த வளாகத்தில் இருந்தன. ஐநாவால் நடத்தப்படும் அந்த பாடசாலைகளில் 4000 பாலஸ்தீன சிறுவர்கள் கல்வி பயில்கிறார்கள். பாடசாலையின் அனைத்து செலவையும் ஐநா ஏற்றுக்கொண்டுள்ளது. மே மாதம் நடந்த யுத்தம் முடிவுக்கு வந்த பின் இந்த பாடசாலை இன்னமும் இயங்க தொடங்கவில்லை. அதற்கு காரணம் பாடசாலைக்கு அருகே ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படும் ஹமாஸின் சுரங்கப்பாதை உள்ளதால் அந்த இடம் சிறுவர்கள் கல்வி கற்பதற்கு பாதுகாப்பான இடமா என்பதை ஐநா பரிசோதகர்கள் பார்த்து உறுதி செய்ய வேண்டும். அதை செய்வதற்காக ஐநா பரிசோதகர்கள் காசா பகுதிக்கு நேற்று சென்றார்கள். அங்கே பாடசாலைக்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதையை பரிசோதனைகள் செய்ய தொடங்கினார்கள்.
இந்த தகவலை அறிந்ததும் ஹமாஸ் இயக்கத்தினர் அங்கே வந்து ஐநா பரிசோதகர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி வெளியேற்றி விட்டார்கள். ஐநா பரிசோதகர்களும் தமக்கேன் வம்பு அன்று காசா பகுதியை விட்டு கிளம்பி சென்று விட்டார்கள். இந்த விவரங்களை நேற்று புதன்கிழமை ஆகஸ்ட் 11 ஐநாவிடம் அறிக்கையாக கொடுத்தார் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கிலாட் எர்ரன். அதற்கு ஐநா கொடுத்த பதிலில், ஐநா பரிசோதகர்கள் எப்போது மீண்டும் சுதந்திரமாக தமது பரிசோதனைகளை பாடசாலைகளில் நடத்த முடிகிறதோ அதன் பின்னரே பாடசாலைகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 4000 பாலஸ்தீன சிறுவர்களுக்கான படிப்பு துப்பாக்கி முனையில் விரட்டியடிக்கப்பட்டுள்ளதால் அந்த பாடசாலை எப்போது திறக்கும் அல்லது எப்போதாவது திறக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தாலிபான் இயக்கம் ஆப்கானிஸ்தானில் வெவ்வேறு மாகாணங்களின் தலைநகரங்களை கைப்பற்றுவது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். நகரங்களை கைப்பற்றியதிலிருந்து விலகி இப்போது குண்டூஸ் விமான நிலையத்திற்கு அருகில் முக்கியமான ஒன்றை கைப்பற்றியுள்ளார்கள் தலிபான்கள். அது குண்டூஸ் விமான நிலையத்தின் ரன்வேயில் புறப்படுவதற்கு தயாராக நிறுத்தப்பட்டிருந்த Mi-35 ரக ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர். குண்டூஸ் விமான நிலையத்தில் இருந்த அனைவரும் தலிபான்களிடம் சரணடைந்த நிலையில் இந்த ஹெலிகாப்டரை கைப்பற்றியுள்ளது தலிபான் இயக்கம். கைப்பற்றப்பட்ட ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருந்தது என குறிப்பிட்டிருந்தோம். அதில் ஆயுதங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு தாக்குதலுக்கு செல்ல தயாராக உள்ளது. தாலிபான் இயக்கத்தால் கைப்பற்றப்பட்ட இந்த ஹெலிகாப்டருக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. இந்த ஹெலிகாப்டரை 2019 ஆப்கான் விமானப்படைக்கு அன்பளிப்பு செய்தது இந்திய அரசு. இந்திய அரசு அந்த ஹெலிகாப்டரை 2018 பெலாரஸ் விமானப்படையிடம் வாங்கியது. பெலாரஸ் விமானப்படைக்கு ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவால் அன்பளிப்பு செய்யப்பட்டது. எப்படியோ பல கைகள் மாறி இப்போது தலிபான்களின் கைகளில் போய் சேர்ந்துள்ளது Mi-35 ரக ஹெலிகாப்டர்கள். தலிபான் இயக்கத்திடம் தரைப்படை மட்டுமே உள்ளது, கடற்படையோ விமானப்படையோ அவர்களிடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஹெலிகாப்டரால் தலிபான் இயக்கத்திற்கு ஏதாவது பலன் உள்ளதா? இதை இவர்கள் பறக்க வைக்க முடியுமா? பறக்க வைப்பது சாத்தியம்தான். எப்படியென்றால், தலிபான் இயக்கம் ஆப்கான் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை கைது செய்தார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் ஆப்கான் விமானப்படையின் விமானிகளும் உள்ளார்கள். தலிபான் தமது வளமையான தண்டனைகளை கொடுக்காமல் விட்டிருந்தால் அந்த விமானிகள் இப்போதும் தலிபான்களிடம் கைதிகளாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த விமானிகள் அவர்களாக விரும்பியோ அல்லது அவர்களை அச்சுறுத்தியோ தலிபான் இயக்கத்தால் இந்த ஹெலிகாப்டர்களை இயக்க வைக்க முடியும். அதே நேரத்தில் தலிபான்களிடம் கைதிகளாக இருப்பதை விட ஒரே அடியாக மேலே போய் சேர்ந்து விடலாம் என்று விமானி நினைத்தால் என்ன நடக்கும்? பறக்கும் ஹெலிகாப்டரில் உள்ள தலிபான் ஆட்களுடன் சேர்ந்து ஹெலிகாப்டரை விமானி கவிழ்த்து விடவும் முடியும். ஆப்கான் விமானப்படை விமானிகளுக்கு பயிற்சி கொடுத்தது அமெரிக்க இராணுவம்தான். இப்போது இங்குள்ள சூழ்நிலையை பாருங்கள். ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர் இந்தியாவால் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கப்பட, தலிபான்கள் அந்த ஹெலிகாப்டரை அமெரிக்காவால் பயிற்சி கொடுக்கப்பட்ட விமானிகளை வைத்து இயக்கவும் சாத்தியம் உள்ளது, விமானிகளால் இழக்கவும் சாத்தியம் உள்ளது. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.